கத்தருடைய பிரசன்னத்திலும் இன்றைக்குமா யோசுவா 21:45 தேவனுடைய வசனத்தை பார்ப்போமா. யோசுவா 21:45, கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கத்தர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதை அவர் நிறைவேற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவின் இடத்துல இருந்தவர், அந்த ராஜா அந்த நாடு வந்து ராஜாவும் இருக்கிறார், ஆனால் மந்திரிகளும் இருக்கிறார்கள். அங்கே ஒரு பிரதம மந்திரியும் உண்டு. அப்போ அந்த பிரதம மந்திரி அந்த ராஜாவின் இடத்துல சொன்னார், இந்த ஒரு சட்டத்தின் இந்த காரியம் நம்ம செய்ய முடியாது சட்டத்தின் பிரகாரமாக. அப்போ அந்த ராஜா சொன்னார், உங்களை எதுக்கு பிரதம மந்திரின்னு வச்சுருக்கிறோம் நீங்கள்? அப்போ சட்டத்தை செய்ய முடியாது, அந்த சட்டத்தை மாற்றுங்க. அந்த ஜனங்களோட ஆலோசனை, மற்ற மந்திரிகளோட ஆலோசனை பண்ணி அந்த சட்டத்தை மாற்றுங்க அப்படி என்று சொன்னார். அருமையான சகோதரி சகோதரியே, ஒரு ராஜா பாருங்கள், அப்படி ஒரு அதிகாரத்தை செலுத்தும் பொழுது, ஒரு பிரதம மந்திரி பாருங்கள், இந்தியாவில் கூட பல சட்டங்கள் நம்முடைய நாட்டிலே மாற்றப்பட்டது. 10 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த சட்டங்கள் இன்றைக்கு வேறே, இன்றைக்கு வேறே. ஆதார் கார்டு வந்தது, ஜிஎஸ்டி வந்திருக்கிறது, இப்படி பல காரியங்கள், நீட் வந்திருக்கிறது, இப்படி பல காரியங்கள், சட்டங்கள் புது புதுதாக வந்திருக்கிறது. ஒரு அரசாங்கம் நிர்ணயிக்கும் என்றால் அதை நிறைவேற்றுகிறது. அந்த அரசாங்கம் 5 வருடம் தான் இருக்கிறது, ஆனால் பல சட்டங்களை அதை நிறைவேற்றி அதை ஜனங்களுக்குள்ளாக உட்படுத்துகிறது. இன்றைக்குமே அருமண சோதனை சோதரியே, சர்வத்தையும் படைத்த தேவன், சர்வத்தையும் வாழ்கை செய்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதம் குறைவுபடாமல் எல்லாம் நிறைவேறிற்று, தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட தவறி போகலை, எல்லாம் நிறைவேற்றினார் கர்த்தர். அப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் உன்னுடைய காரியம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம அவர்த்திலேருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை, அவர்த்திலேருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை, அவர் பேசுகிற அந்த ரேமா வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும். பிடித்துக்கொண்டு அவர்த்தில் கேட்கணும், கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தையும் அவர் கீழே விட மாட்டார். இன்றைக்கு அப்படியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்கு திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுப்பாராக. உங்களை வாராக்கமல் தலையாக்குவாராக. உங்களை ஆஸ்வாதமாய், மற்றவர்களுக்கு ஆஸ்வாதமாய் மாற்றுவாராக. சொல்லுமா சிறுவர்கள் நன்றி கொண்ட சமூகத்தில் பிள்ளைகளுக்கு அச்சுப்பிக்கிறோம்ப்பா. இந்த விரும்பிய பிள்ளைகளை குறித்து பல ஆஸ்வாதங்களை சொல்லியிருக்கிறீரே, அந்த ஆஸ்வாதங்களாம் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறாக. உன்னை வாராக்கமல் தலையாக்குவேன், கீழாக்கமல் மேலாக்கணும்னு சென்ன தேவன், அப்படியாக பிள்ளைகளை ஆசிரியத்தை கொம்பு உயர்த்தி அவளை ஆசிரியத்தை நடத்தும். இந்த ஆளுக்களை ஒப்படுக்கிறோம், இரண்டு கொள்ளும் இப்படி மகிமையினால் நடப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கதை தாமியங்களா சொல்லி பராக. ஹல்லேலூயா.